நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது எயித்து கொஸ்டின். எயித்து கொஸ்டின் என்னென்னா, வை டிட் த இந்தியன் அயன் ஸ்மக்லிங் இண்டஸ்ட்ரீஸ் டிக்ளைன் இன் த 19th சென்ச்சுரி. 19th நூற்றாண்டில் இந்த இரும்பு உருக்காலைகள் வந்து ஏன் வந்து நடிவடைஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 99-0 இருக்குது. சரியா, இது மூணு பாயிண்ட்டாக இருக்குது, தனித்தனியாக இருக்குது, கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணிக்க. பேஜ் நம்பர் 90, அதாவது இந்த அக்ரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பார்த்தியா, அதுக்கு கீழே இருக்க பாயிண்ட்டு அதில் ரெண்டாவது செகண்ட் பேராகிராஃப் பார், ஒன் ரீசன் வாஸ் த நியூ ஃபாரஸ்ட் லா, அது வரைக்கும் எழுதிக்க. அதுக்கப்புறம் தேட் யூ ஹாவ் த ரீட் அபவுட் சாப்டர் 4, அது வேண்டாம். சரியா, அதை கட் பண்ணிடு. கட் பண்ணிவிட்டு, ஒன் ரீசன் வாஸ் த நியூ ஃபாரஸ்ட் லா வென் த கொலானியல் கவர்மெண்ட் ப்ரிவென்டட் பீப்புள் ஃப்ரம் என்டரிங் டு த ரிசர்வ்டு ஃபாரஸ்ட், அது வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் போட்டுக்கு. சரியா, இந்த மூணு லைன் தான், ஒன் ரீசனில் ஆரம்பித்து மூணாவது லைனில் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட், அது வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் போட்டுக்கு. அடுத்து செகண்ட் பாயிண்ட் வந்து அதில் அதுக்கு அடுத்த பேராகிராஃபு, இன் சம் ஏரியாஸ் த கவர்மெண்ட் டிட் கிராண்ட் அசஸ்ட் டு த ஃபாரஸ்ட் பட் த அயன் ஸ்மெல்டர் ஹேட் டு பே த வெரி ஹை டேக்ஸ் டு த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஃபார் எவ்ரி ஃபர்னஸ் தே யூஸ்ட் திஸ் ரெடியூஸ்ட் த இன்கம். சரியா, அது வந்துக்கு செகண்ட் பாயிண்ட், அந்த செகண்ட் குட்டி பேராகிராஃப் ஃபுல்லாகவே செகண்ட் பாயிண்ட்டாக இருக்குது. அடுத்து தேர்ட் பாயிண்ட், அதுக்கு அடுத்த பேராகிராஃப் ஃபுல்லாக, மோர் ஓவர், அதில் இருந்து லோக்கல் ஸ்மெல்டர்ஸ் வரைக்கும் என்னது தேர்ட் பாயிண்ட்டு. மோர் ஓவர், பை த லேட் 19th சென்ச்சுரி அயன் அண்ட் ஸ்டீல் வாஸ் பீயிங் இம்போர்ட்டட் ஃப்ரம் பிரிட்டன், த அயன் ஸ்மெல்டர்ஸ் இன் இந்தியா பிகின் யூஸிங் த இம்போர்ட்டட் அயன் டு மேனுஃபேக்சரிங் அண்ட் ஸ்டில்ஸ் அண்ட் த இம்ப்ளிமெண்ட்ஸ், திஸ் இன்எவிட்டபிள் த லோயர்ட் த டிமாண்ட் ஃபார் அயன் ப்ரொடியூஸ்டு பை த லோக்கல் ஸ்மெல்டர்ஸ். சரியா, அது வரைக்கும் தேர்ட் பாயிண்ட். இந்த மூணு பாயிண்ட் மட்டும் மார்க் பண்ணி எழுதிக்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் இன்னொரு காசு சொல்கிறேன், பேஜ் நம்பர் 90-90, ஒன் ரீசன் வாஸ் தான், அதுலேருந்து மூணாவது லைனில் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் வந்து அதுலேயே மூணாவது பேராகிராஃப் பார், இன் சம் ஏரியாஸ் அந்த ஆரம்பிக்கிற பேராகிராஃப் ஃபுல்லாகவே ரெடியூஸ் தர் இன்கம், அது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட்டு. தேர்ட் பாயிண்ட் வந்து மோர் ஓவர் பை த லேட் 19th சென்ச்சுரி அதுலேருந்து லோக்கல் ஸ்மெல்டர்ஸ் வரைக்கும் தேர்ட் பாயிண்ட்டு. இதெல்லாம் சேர்ந்து தான் எயித்து கொஸ்டின். நீட்டாக கரெக்டாக முதல்ல மார்க் பண்ணி வச்சுக்க, அதுக்கப்புறமேல் நிதானமாக உட்காந்து எழுது. சரியா, இதோட எயித்து கொஸ்டின் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம 9th கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 9th கொஸ்டின், 9th கொஸ்டின் என்னென்னா, வாட் ப்ராப்ளம்ஸ் டிட் த இந்தியன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஃபேஸ் இன் த இயர்லி இயர் ஆஃப் இட்ஸ் டெவலப்மெண்ட், அந்த டெவலப் ஆகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளை இந்தியன் டெக்ஸ்டைல் சந்தித்தாங்க அப்படிங்கிறது தான் அதுக்கு கொஸ்டின். அதுக்கான ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 88 இருக்குது. 88 வந்து இந்த ஃபஸ்ட், அதாவது பை 1990 அப்படின்னு சொல்லி, பை 1900 அப்படிங்கிற ஒரு இயர் ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் செகண்ட் பேராகிராஃபர், மில்ஸ் கேம் அப் இன் அதர் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் இருக்குது. அதுக்கப்புறம் மூணாவது பேராகிராஃப் ஒன்று இருக்குது, இந்த ஃபஸ்ட்டு ஃபியூ டிகேட்ஸ், அது பார்த்தா உனக்கு பேராகிராஃப் மாதிரி தெரியாது, அது நீ கரெக்டாக பார்த்து வச்சுக்க. சரியா, அந்த இந்த ஃபஸ்ட்டு ஃபியூ டிகேட்ஸ் ஆஃப் இட்ஸ் எக்ஸ்டென்சன்ஸ் ஆஃப் த டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா ஃபேஸ்டு மெனி ப்ராப்ளம்ஸ், இட் ஃபவுண்ட் இட் டிஃபிகல்ட் டு கம்பேர் வித் த சீப் டெக்ஸ்டைல்ஸ் இம்போர்ட்டட் ஃப்ரம் பிரிட்டன், இன் மோஸ்ட் கண்ட்ரீஸ் த கவர்மெண்ட் சப்போர்ட்டட் த இண்டஸ்ட்ரியலேஷன் பை த இம்போசிங் ஹெவி டியூட்டீஸ் ஆன் இம்போர்ட்ஸ், திஸ் எலிமினேஷன் காம்படிஷன்ஸ் அண்ட் ப்ரொடக்ட் இன்ஃபண்ட் இண்டஸ்ட்ரீஸ், த கொலானியல் கவர்மெண்ட் இன் இந்தியா யூஸ்வலி ரெஃப்யூஸ் சஸ் ப்ரொடெக்ஷன் டு த லோக்கல் இண்டஸ்ட்ரீஸ். இது வரைக்கும் 9th கொஸ்டின். சரியா, இந்த ஃபஸ்ட்டு ஃபியூ டிகேட்ஸ் அதுலேருந்து ஒரு ஏழாவது லைனில் என்ன இருக்குது, த ரெஃப்யூஸ் சர்ச் ப்ரொடக்டிங் ஆஃப் டு லோக்கல் இண்டஸ்ட்ரீஸ், அது வரைக்கும் என்னது ஏழு பாயிண்ட் இருக்குது. இந்த ஏழு லைன் இருக்குது, இதை மட்டும் நீட்டாக ஒரு நோட்டில் எழுதிடு. இதுதான் 9th கொஸ்டின். 9th கொஸ்டின் வந்து பேஜ் நம்பர் 88 பை 1900 அப்படிங்க ஆரம்பிக்கக்கூடிய அந்த பேராகிராஃபில் இருக்க மூணாவது பேராகிராஃப். சரி, அந்த பேஜில் இருக்கக்கூடிய மூணாவது பேராகிராஃப், இந்த ஃபஸ்ட்டு ஃபியூ டிகேட்ஸ் அதில் இருந்து அதுலேருந்து ஒரு ஏழாவது லைனில் ரெஃப்யூஸ்டு சர்ச் ப்ரொடக்டிங் டு த லோக்கல் இண்டஸ்ட்ரீஸ், அது வரைக்கும். சரி, அந்த ஏழு லைன் மட்டும் கரெக்டாக பார்த்து நீ கரெக்டாக எழுதி வச்சுக்க. நெக்ஸ்ட்டு 10th கொஸ்டின்,
டென்த் கொஸ்டின் என்னென்னா, வாட் ஹெல்ப்ட் டிஸ்கோ எக்ஸ்பேண்ட் த ஸ்டீல் ப்ரொடக்ஷன் டூரிங் த ஃபஸ்ட் வேர்ல்டு வாரில் இந்த டிஸ்கோ அயன் ஃபேக்ட்ரி வந்துச்சு பற்றியா, அது எவ்வளோ தூரம் நிறைய பொருட்களாக உற்பத்தி பண்ணிச்சு அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 92 இருக்குது. சரியா, பேஜ் நம்பர் 92 அந்த ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பற்றியா, இந்த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த எண்ட் ஆஃப் த வார் அப்படின்னு சொல்லி ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே இருக்க இப்போ லைன் பேர், அதுக்கு மேலே இருக்க பேராகிராஃபு, பை த டைம் டிஸ்கோ வாஸ் செட்டப் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் ஆரம்பிக்குது. அதில் ரெண்டாவது லைன் பேர், In 1914, த ஃபஸ்ட் வேர்ல்டு வார் ப்ரோக் அவுட், தி ஸ்டீல் ப்ரொடக்ஷன் ஆஃப் த பிரிட்டன் நவ் ஹேட் டு மீட் த டிமாண்ட்ஸ் ஆஃப் வார் இன் யூரோப். ஸோ இம்போர்ட்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ஸ்டீல் இன்டு இந்தியா டிக்ளைன் த ரொமேட்டிக்கலி அண்ட் த இந்தியன் ரயில்வேஸ் டேர்ன் டு டிஸ்கோ ஃபார் சப்ளை ஆஃப் ரயில்ஸ். அஸ் த வார் ட்ராக் ஆன் த செவரல் இயர்ஸ், த டிஸ்கோ ஹேட் டு ப்ரொடியூஸ் த செல்ஸ் ஆஃப் த கேரேஜ் வீல்ஸ் பை த வார். பை 1990 த கொலானியல் கவர்மெண்ட் வாஸ் பையிங் 90% ஆஃப் த ஸ்டீல் மேனுஃபேக்சர் பை டிஸ்கோ. த ஓவர் டைம் டிஸ்கோ பிகேம் த பிக்கஸ்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் வித்இன் த பிரிட்டிஷ் எம்பையர். அது வரைக்கும் சரியா, அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக பை த டைம் பேஜ் நம்பர் 92 பை த டைம் டிஸ்கோ வாஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த பேராகிராஃபில் ரெண்டாவது லைன் சரியா, In 1914, த ஃபஸ்ட் வேர்ல்டு வார் வாஸ் ப்ரோக் அவுட் அதில் ஆரம்பித்து அந்த பேராகிராஃப் முடிகிற இடத்துல பிரிட்டிஷ் எம்பையர் அப்படின்னு சொல்லி முடியுது. அந்த முடிகிற இடம் வரைக்கும் என்னது எனக்கு டென்த்து கொஸ்டின். இந்த டென்த்து கொஸ்டினை அப்படி மார்க் பண்ணி வச்சுக்க, மொத்தம் இந்த லெசனில் 10 கொஸ்டின் இருக்குது, ஏற்கனவே 4 எழுதிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கு, ஒவ்வொரு கொஸ்டினாக நீட்டாக எழுதிட்டு ஒவ்வொரு கொஸ்டினாக என்ன செய்கிற ஒரு ஹோம்ஒர்க் நோட்டில் படித்து எழுதி பார்த்துக்க. அப்போ ரொம்ப உனக்கு எக்ஸாம் டயத்தில் ஈஸியாக இருக்கும். இதை எழுதி முடிச்சிட்டேன்னா நம்ம அடுத்து அந்தந்த லெசன் கொடுக்குறப்பே நீ அந்தந்த லெசனுக்குள்ளே கொஸ்டின் ஆன்சர் எழுதி வச்சிரு, பெண்டிங் வைக்காத. பெண்டிங் வச்சேன்னு இன்கம்ப்ளீட் வச்சுருந்தேன்னா உனக்கு தான் பின்னாடி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரியா, ஒவ்வொரு கொஸ்டின் எழுதுகிறப்பையும் அந்த கொஸ்டினை படிச்சுட்டு ரொம்ப ரொம்ப உனக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரியிலே அடுத்த லெசன் 8th லெசன் பார்க்கலாம். சரியா.